வணக்கம். நம்ம இந்த ஆர்டர்ஸை கொஞ்சம் கவனிச்சு பார்ப்போம். நம்ம எட்டுவள்ளி சாலைக்கு முன்னா நேற்று ஒரு அற்புதமான தீர்ப்பு, ஜஸ்டிஸ் டி எஸ் சிவிகானந்த் சார், ஹானரபிள் ஜஸ்டிஸ் பவானி சுப்பராயன் மேம், அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய நன்றி. விவசாய மக்கள் கிட்ட இருந்து மட்டும் இல்லை, பல மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. விவசாய மக்கள் யாரோட நலம் புடுங்கப்படுது அவங்க மட்டும் பாதிப்பு வந்திருக்காது எட்டுவழி சாலை வந்திருந்தா. ஆனா பல மக்கள்னா சேலத்தில் வாழ்றவங்க, தர்மபுரியில் வாழ்றவங்க, கிருஷ்ணகிரி வாழ்றவங்க பெரிய பாதிப்பு ஆளாயிருப்பாங்க. ஏன்னா எங்களோட எக்கனாலஜி வந்து சுற்றுச்சூழல் ரொம்ப ஒரு பிரிங்க் டைம்ல, பிரிங்க் பாயிண்ட்ல இருக்கு. இதுக்கு மேல கெடுத்தோம்னா, சுற்றுச்சூழல் இதுக்கு மேல ஒரு ஏரியும் நாசம் பண்ணும்னா, ஒரு மலையை குடைஞ்சோம்னா, இதுக்கு மேல சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரி தாங்காது. நல்லா கவனிச்சு பாருங்க. பேரழிவு தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. 2015 பல பேரழிவு வருது. இதுக்கு வந்துடுறேன், எக்ஸாக்ட்லி டு த ஹைகோர்ட் ஜட்மெண்ட்க்கு வந்துடுறேன். பாமக பயங்கரம் கிரெடிட் எடுத்திருக்காங்க, அவங்க தான் ஏதோ ஜெயிச்சு கொண்டு வந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மிஸ்டர் அன்புமணி ராம்தாஸ் வந்து வாஸ் ரெப்ரசென்டட் பை மிஸ்டர் என்எல் ராஜா, சீனியர் கவுன்சில். இவர் தான் மிஸ்டர் என்எல் ராஜா, இவர் தான் ரெப்ரசென்ட் பண்றாரு. எம் கே பாலு வந்து சப்போர்ட் பண்றாரு, கூட அசிஸ்ட் பண்றாங்க. இப்போ இந்த கேஸ்ல பார்த்தோம்னா, இந்த டாக்குமெண்ட்டை யார் வேணா டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஹைகோர்ட் வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. நல்லா கவுனிங்க. மிஸ்டர் சக்திவேல் ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் ரெக்கார்ட் பண்றாரு. மிஸ்டர் கே சக்திவேல் வந்து மிஸ்டர் கிருஷ்ணராஜ் சொல்லி, கிருஷ்ணமூர்த்தி பெட்டிஷனர், இவர் தான் ஃபர்ஸ்ட் கேஸ் போடுறாரு. இவரோட கேஸ்ல மிஸ்டர் சக்திவேல் இவருக்காக நிக்கிறாரு. லேர்னட் கவுன்சில், இவர் சில வாதத்தை சொல்றாரு, அது ஒரு ரெண்டு பக்கத்துக்கு ரெக்கார்ட் பண்றாரு ஜட்ஜ். நாகசைலா மேடம் அசிஸ்டட் பை தன்வி, இவங்க எங்க வக்கீல், இவங்க கேஸ்ல 16th பாயிண்ட்ல கிளியரா மென்ஷன் பண்றாரு ஜட்ஜ். 1, 2, 3 ஒரு ரெண்டு பேஜ்க்கு இவங்களோட வாதத்தை போடுறாங்க. மிஸ்டர் கனகராஜ் அப்பியர் ஆகிறாரு, இவரும் ஒரு விவசாயிக்காக அப்பியர் ஆகிறாரு. இவரோட விஷயம் கூட ஒரு 3 பக்கத்துக்கு இருக்கு. இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இந்த ஹோல் கேஸ்ல ரொம்ப அற்புதமான ரெக்கார்டிங்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கு கோர்ட். போலீஸ்காரங்களை தாறுமாறு கிழிச்சிருக்காங்க ஜட்ஜு. அண்ட் தேங்க்ஃபுல்லி ஜட்ஜஸ் இருந்தனால போலீஸ்காரங்க அட்டூழியத்தை பண்ணல, இல்லாட்டி கண்டினியூஸா மக்கள் அரெஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 4 மணிக்கு வீட்டுல இருந்து தூக்குறது, ஃபால்ஸ் கேசஸ் போடுறது, உள்ள தள்ளுறது, நம்மளையும் உள்ள தள்ளினாங்க. மன்சூர் அலி கான் அண்ணா பேசினதுக்கு என்ன போட்டாங்க, தப்பு இல்லை, அதுல நான் தான் இன்வைட் பண்ணேன், என்னையும் கூட போட்டதுக்கு நான் சொல்ல. ஆனா சொல்றேன், சும்மா ஒரு டைலாக் அடிச்சதுக்கு கேசஸ் போட்டு இவ்வளவு பெரிய ஒரு போலீஸ் போர்ஸ் யூஸ் பண்ணாங்க. அதுக்கு மேல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து ஃபால்ஸ் அப்ளிகேஷன் வாங்கினதும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. பல ரெக்கார்டிங்ஸ் இந்த ஜட்மெண்ட்ல இருக்கு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நான் வந்துடுறேன். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட ரொம்ப கிளி கிளி கிழிச்சிருக்கு ஜட்ஜ். என்ன கிழிச்சிருக்காங்கன்னா, ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆர் அ லா அன் டு தெம்செல்ஸ், இவங்களே இவங்களோட சட்டத்தை இவங்களே எழுதிட்டாங்கன்ட்டு ரொம்ப அற்புதமா ஜட்ஜ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு விஷயத்தை. ஆனா இது வரைக்கும் எங்கேயும் அன்புமணி ராம்தாஸோ இல்ல அவரோட வக்கீலோ எங்கேயுமே இல்ல, இந்த ஹோல் ஆர்டர்ல இல்ல. திருப்பி ஞாபகப்படுத்துறேன், பி எம் கே எதுக்காக இவ்வளவு கிரெடிட் எடுத்துட்டு இருக்கு தெரியல. ஏஐடிஎம்கேக்கு நஷ்டம், ஓட் பேங்க் பெரிய அடி. பி எம் கே கிட்ட கூட்டணி சேர்ந்துட்டு பி எம் கேக்கு இந்த ஓட்டெல்லாம் மாத்தி விட்டு லாபமும் நஷ்டமும் சரி பண்ணிட்டாங்க. இது ஒரே ஒரு விஷயம் தான். ஆனா இந்த ஹோல் ஜட்மெண்ட்ல என்எல் ராஜாவோட ஒரு கவுன்சிலோட ரெக்கார்டிங்ஸும் ஜட்ஜ் ஏத்துக்கல, எங்கேயுமே இல்ல. ஏன்னா அவங்க ஆர்கியூவே பண்ணல. ரொம்ப முக்கியமானது, திருப்பி வந்துடுறேன். இப்போ எங்க வக்கீல் என்ன பண்ணிருக்காங்க அது முக்கியமா பாத்துக்கலாம். நம்ம ரொம்ப கிளியரா த ஜட்ஜ் ஹேஸ் மென்ஷன்ட் நாகசைலா மேடமோட ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து இந்த பேஜஸ் மட்டும் என்னவோ நம்ம 0.54 இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இல்ல 0.54 அதுக்கு முன்னாடி இருந்தது, நான் மார்க் பண்ணிருக்கேன். 0.54 இருந்து ஆரம்பிச்சு 10 பக்கத்துக்கு போகுது. 0.59 ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் 10 பேஜஸ்க்கு எங்க வக்கீல் நாகசீலா மேடம் என்ன ரெக்கார்டிங்ஸ் போட்டிருக்காங்களோ அது கண்டினியூஸா போகுது. 64, 65, 66, 67 and 68 ஆல்மோஸ்ட் ஒரு 10 பேஜஸ்க்கு ரொம்ப தெளிவாக எழுதியிருக்காங்க.
அப்புறம் ரொம்ப முக்கியமா மிஸ்டர் கபிலன் மனோகரன், இவரோட ஃபைண்டிங்ஸ்க்கும் ஜட்ஜ் ரொம்ப வேல்யூ கொடுத்திருக்காரு. இவர் வந்து எவ்வளவு வண்டி போகுது பாரத் மாலா ஸ்கீம் பிச்சு பிச்சு எடுத்திருக்காரு. ரொம்ப அற்புதமான வக்கீல் இவர். யாருன்னு எனக்கு தெரியாது, பர்சனலா தெரியாது, ஆனா இதை படிச்சுட்டு நான் சொல்றேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இவர் எக்ஸிஸ்டிங் டிராபிக் ஃபுளோ, அதோட எக்ஸிஸ்டிங் ரோட்ஸோட டிராபிக் ஃபுளோ எவ்வளோ இருக்கு, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஜட்ஜ் அதுக்கு ரொம்ப 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 வெயிட்டேஜ் கொடுத்துருக்காரு. அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப வெயிட்டேஜ் கொடுத்துருக்காரு. இபிஎஸ் ஐயாக்கு ஒரு பெரிய ஆப் என்னன்னா, there will be reduction in carbon footprint. நாமக்கு இருக்கா இபிசிஐ சொல்லிட்டு இருந்தாரு, புகையினால எவ்வளவு பாதிப்பு வருது, புகையை குறைப்போம், எட்டு வழி சாலையை போட்டுன்னு சொன்னார் பாருங்க. தராமுரான் அந்த ஆர்குமெண்ட் கிழிச்சிட்டாரு. அந்த ஆர்குமெண்ட் எங்கேயுமே இடம் இல்லை. ஸோ அதனால ரொம்ப அற்புதமான ஒரு ஜட்மெண்ட் நம்ம கையில இருக்கு. போலீஸை பயங்கரமா குவஸ்டின் பண்ணியிருக்கு, ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷனை பயங்கரமா குவஸ்டின் பண்ணியிருக்கு, நேஷனல் ஹைவேஸ் ரொம்ப அற்புதமா குவஸ்டின் பண்ணியிருக்காங்க. கன்சல்டன்ட் எஸ்பெஷலி, இந்த கன்சல்டன்ட் அப்பாயின் பண்ணியிருக்காங்க பாருங்க, அவங்கள நல்லா குவஸ்டின் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த நோட்டிபிகேஷன், இந்த டிராஃப்ட் நோட்டிபிகேஷன் அனுப்பிச்சிருந்தாங்க நிலத்தை புடுங்குறோம் சொல்லி, அது கேன்சல் ஃபைனலா ரெக்கார்ட் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஜட்ஜ் ரெக்கார்ட் பண்ணிட்டாரு. அக்விசிஷன் ஆஃப் லேண்ட்ஸ் அண்டர் செக்ஷன் 3A1 ஆர் லயபிள் டு பி ஸ்காஷ்ட், பாயிண்ட் நம்பர் 101. ஸோ இதுதான் இதோட மூலமே. இன்னொரு ஒன்று விவசாய மக்களுக்கு சொல்லிடுறேன். ஜட்ஜ் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காருன்னா, ரெண்டே வாரத்தில், வெறும் ரெண்டு வாரத்தில் எல்லா லேண்ட் ஓனர்ஸ்க்கு பை சான்ஸ் அவங்களோட ரெவன்யூ ரெக்கார்டில் ஏதோ கை வச்சிருக்காங்கன்னா ரெவன்யூ அஃபிஷியல்ஸ் அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணோம், லேண்ட் ஓனர்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணி எட்டு வாரத்துக்குள்ள எல்லாத்தையும் சரி பண்ணிடணும். திஸ் டைரக்ஷன் ஷால் பி கம்பைல்ட் வித் இன் அ பீரியட் ஆஃப் 8 weeks. எட்டு வாரத்துக்குள்ள, ரெண்டு வாரத்தில் உங்ககிட்ட கம்யூனிகேஷன் பண்ணோம் விவசாய மக்கள் கிட்ட, எட்டு வாரத்துக்குள்ள ரெவன்யூ ரெக்கார்டில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் மாற்றம் இருந்தால் அதெல்லாம் சரி பண்ணி பழசு மாதிரியே பண்ணி விட்டுருணும். நன்றி.